ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகிறது. பிரியமாவிலே ஒரு குடும்பத்துல ரெண்டு பையன்கள், மூத்தவன் இளையவன், ரெண்டு பேருக்கு சரிக்கு சமமா 5-5 ஏக்கர் நிலத்தை தகப்பனார் பங்கிட்டு கொடுத்தார். மூத்தவனும் கஷ்டப்பட்டு உழைத்து நல்ல வருமானத்தை எட்டினான், அவன் செல்வந்தனாக மாறினான். இளையவனும் குடித்து 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 எல்லா நிலத்தையும் அழித்து விட்டான். இந்த மூத்தவன் ஓஹோ என்று இருப்பதை கண்ட இந்த இளையவன் பொறாமைப்படுகிறான். இந்த தம்பி ஒரு நாள் என்ன செய்தான், அண்ணனுடைய மாடுகள் தண்ணீர் குடிக்கிற தொட்டில விஷத்தை கலந்து வச்சுட்டான். அப்ப அண்ணனுடைய மாடுகள் வேலை செய்துட்டு வந்து தண்ணி குடிக்கும் பொழுது 4 மாடுகள் அந்த தண்ணீரை குடித்து இறந்து போய் விட்டன. பிரியமானவர்களே, பொறாமை பேய்த்தன்மை வாய்ந்தது. பிரியமானவர்களே, இந்த இருதயத்தை கல்லாக்கிறோம் பாருங்க. அந்த மிருகத்தை மனசோட அந்த தம்பி சாகடிச்சிட்டான். சாகடிச்சு என்ன செஞ்சான் தெரியுமா, மாடு செத்து கிடக்குது, 4 மாடுகள். இந்த தம்பி, இது என்ன நடந்திருக்கும், என்னத்தை தின்றிருக்கும், எப்படி செத்துச்சு, எவன் இந்த தொட்டில விஷத்தை கலந்திருப்பான் என்று ஒண்ணுமே அறியாதவன் போல அங்கேயும் இங்கேயுமாக நடந்து சென்று அவன் நல்லவன் போல பாசாங்கு செய்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, இந்த பொறாமைங்கிற தீ உன் உள்ளத்துல இருக்குதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி பார்த்து வேரோட பிடுங்கேறி பேய்த்தன்மை நிறைந்த இந்த பொறாமை, குடும்பத்தை கலைக்கக்கூடிய இந்த பொறாமை, உன்னை நாசப்படுத்தக்கூடிய இந்த பொறாமை உனக்குள்ள இருக்கவே கூடாது. இன்றைக்கு குடும்பம் உடைஞ்சு கிடக்குதுனாக்கும், ஒன்னால குடும்பம் உடைஞ்சு கிடக்குதுனாக்கும், இன்னைக்கு நீ முன்னால காலம் எடுத்து வை, நான் போய் மன்னிப்பு கேட்பேன், நாம் சமாதானமாவேன் என்று கடந்து செல். எந்த வாக்குவாதமும் இருக்கக்கூடாது. உங்களாலதான் இப்படி நடந்துச்சு, இதாலதான் அப்படி நடந்துச்சு, அதாலதான் அப்படி நடந்துச்சு, எந்த வாக்குவாதமும் இருக்கவே கூடாது. நீங்க பிடுங்கி எறிய வேண்டியது எது, உன் இருதயத்துல பொறாமைய பிடுங்கி எறி சமாதானம் கடந்து வரும். வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தே நான், வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தே நான், ஆண்டவர் இயேசுவையாடையாய் அணிந்து கொண்டே நான், ஆண்டவர் இயேசுவையாடையாய் அணிந்து கொண்டே நான். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இந்த நேரம் நல்ல நேரங்க. இது எப்படிப்பட்ட நேரம், நல்ல நேரம். இன்றைக்கு நீங்க இந்த இறைவார்த்தையை கேட்கிறீங்கனாக்கும், உன் கையை எடுத்து உன் நெஞ்சில வச்சு, தேவனே, இந்த பொறாமைங்கிற தீயவனை என் இருதயத்திலிருந்து வேரோட பிடுங்கி எறிய சக்தி தாருமையா என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா தருவார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறாரே, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கேளுங்க, கேளுங்க. உங்க இருதயத்திலிருந்து இந்த பொறாமைங்கிற தீய பிடுங்கி எறிகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இந்த அசுத்தன் இந்த உள்ளத்திலிருந்து போயிட்டாக்கும் சாந்தி சமாதானம் நிறையும், அன்பு நிறையும், பிரியமானவர்களே மகிழ்ச்சி நிறையும். இதை விட உங்களுக்கு என்னென்ன தேவை இந்த பூமியில? ஆக இந்த வாக்குவாதம் பொறாமைய வேரோட பிடுங்கி எறிங்க, சாந்தி சமாதானம் உங்களுக்கு கடந்து வரும். யாக்கோபு 3:16 வசனத்தை வாசியுங்க. பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும். பொறாமை இருக்கிற இடத்துல என்ன நடக்கும்னு வேதம் சொல்லுது, திரும்ப சொல்லுங்க. பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும். என்ன நடக்குமா? குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும், எல்லா கொடும் செயல்கள் நடக்கும். இந்த பொறாமை என்ன செய்யும் தெரியுமா, இருதயத்துல உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு ஒண்ணுமே நடக்காத போல அப்படியே இருக்கும். இந்த பொறாமை தூண்டி விட தூண்டி விட எரிச்சல் வரும், கோபம் வரும், வெறுப்பு வரும், சினம், சீற்றம், அடி, குத்து, மிதி, கொலை எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு இந்த இருதயத்துல அது பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கோம். யாரு உட்கார்ந்துருப்பா? பொறாமை. பிரியமானவர்களே, ஒரு முறை கோலியாத் என்கிற அரக்கன் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக எழும்பி வருகிறான். அப்போ இஸ்ரேல் மக்களை பார்த்து குக்கரித்து கொண்டு இருக்கிறான். அந்த இஸ்ரேல் மக்களுடைய தலைவன் சவுல் ராஜாவும் அவனுடைய படை வீரர்கள் எல்லோரும் பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த அரக்கனுக்கு தேவனை அறியாத
ஒரு புறையினத்தானுக்கு பயந்து எல்லோரும் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தாவீது அங்கிருந்து கடந்து வருகிறார். தேவாவியால் நிரப்பப்பட்ட தாவீது இதை கண்டதுமே என்ன செய்கிறார்? கடந்து செல்கிறார். கடந்து சென்று கவனாலும் கல்லாலும் அந்த கோலியாத்தை கொன்று குவிக்கிறார். அன்றைய தினத்திலே மாபெரும் சந்தோஷம் கடந்து வருகிறது. இஸ்ரேல் மக்களுக்கு மாபெரும் வெற்றி. இதை கேள்விப்பட்ட இஸ்ரேலின் நகரங்களில் இருந்த பெண்கள் எல்லோரும் இசை கருவிகளை கையில் எடுத்துக்கொண்டு ஆடி பாடிக்கொண்டு சவுல் ராஜாவை வரவேற்கிறதுக்காக கடந்து வருகிறார்கள். அப்படியாக கடந்து வந்த இந்த பெண்கள் சவுல் ராஜாவை பார்த்து இப்படி சொல்லி வாழ்த்துகிறார்கள். சவுல் கொண்டது 1000 பேர், தாவீது கொண்டது 10,000 பேர் என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். இது சவுலுக்கு பிடிக்கவே இல்லை. அவனை இதயத்திலே பொறாமை கடந்து வருகிறது. எனக்கு 1000, அவனுக்கு 10,000, இன்னும் என்ன எஞ்சி இருக்கிறது? அரசாட்சியை தவிர என்ன எஞ்சி இருக்கிறது என்று சொல்லி பொறாமைப்படுகிறான். அதே நேரத்தில் பயமும் இருக்குது. நாளைக்கு அவன் ராஜாவாகி விட்டார், என்ன செய்கிறது? என்னுடைய அரசாட்சி போய்விடுமே என்று சொல்லி பயந்து பொறாமை தீனால் உந்தப்பட்டவனாக நாட்டை பாதுகாப்பதற்கு பதிலாக, எதிரிகள் கையிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கு பதிலாக இந்த தாவீதை விரட்டி கொண்டு செல்கிறான். இந்த நேரத்திலே பெலிசிய படை வலுவடைகிறது. வலுவடைந்த இந்த பெலிசிய படை அந்த இஸ்ரேல் மக்கள் மீது படையெடுத்து வருகிறது. இந்த சவுல் ராஜாவோ எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்காரு? தாவீதை விரட்டிட்டு போறாரு. ஒத்த மனுஷனை விரட்டிட்டு போறாரு. இங்க அன்னிய படை நாட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்பதான் விழிச்சு பாக்குறாரு. ஆஹா, ஏமாந்துட்டமே என்று நினைக்கிற அந்த நேரத்திலே பிலிஸ்தியர்கள் இஸ்ரேல் மக்கள் மீது பாய்ந்து விழுந்து அத்தனை பேரையும் கொன்று குவித்தார்கள். சவுல் ராஜாவும் அவருடைய குடும்பமும் அழிந்தது. பிரியமானவர்களே, சவுல் ராஜாவும் அவனுடைய குடும்பமும் அழிவதற்கு காரணமாக இருந்தது எது? பொறாமை. காரணமா இருந்தது எது? பொறாமை. பொறாமை. இன்று உன் குடும்பம் இந்த தரையில நிக்கணுமா? இன்று உன் குடும்பம் இந்த தரையில நிக்கணுமா? உனக்குள்ள இருக்கிற, உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற பொறாமைங்கிற தீயவனே விரட்டு, உனக்கு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.